ஒரு நாள் என் தலைவன் மீது என் தாயின் மீது சத்தியம் என்று சொல்கின்றேன். இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க தம்பியர் நாட்டை. வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், இனி எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம். எல்லோரும் வாருங்கள், உறுதாய் பிள்ளைகளாக கூடி வாழ்வோம். ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் மட்டும்தான் ஆள்வோம். இந்த வசனம் எல்லாம் கேட்கும்போதே யாரை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இந்நேரம். ஆமாங்க, அவர் தான் தமிழ் தேசிய அரசியலை பட்டி தொட்டி எங்கும் பேசு பொருளாக மாற்றி காட்டியிருப்பவர் தான் சீமான் அவர்கள். யார் இந்த சீமான், அவரின் வாழ்க்கை வரலாறு என்ன, அரசியல் பாதை பற்றி சுருக்கமாக காண்போம் வாருங்கள். ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்த பலரும் தன்னுடைய கொள்கையிலிருந்து தடமாறி வேறு பாதையில் அல்லது தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்தி கொள்ளாமல் போய்விட்ட சூழ்நிலையில் தமிழ் தேசிய அரசியலில் தனக்கென ஒரு பாணியை அமைத்து கொண்டு தற்போது பல இளைஞர்களின் நம்பிக்கை நாயகனாக வலம் வருகிறார் செந்தமிழன் சீமான் அவர்கள். இவர் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டத்தில் இருக்கக்கூடிய அறநியூர் என்ற கிராமத்தில் செந்தமிழன் மற்றும் அன்னம்மாள் தம்பதிக்கு 1966 நவம்பர் 8 மகனாக பிறந்தார். அந்த வறண்ட மண்ணில் பிறந்த அந்த கருப்பு பிள்ளையின் பெயர் உறவை உலகெல்லாம் தமிழர்கள் எங்கு வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் உறவை பார்த்து உச்சரிக்கப் போகிறார்கள் அந்த பெயரை என்று அன்று கனவு கண்டிருக்க மாட்டார். தனது சொந்த ஊரில் பள்ளி படிப்பை நிறைவு செய்த சீமான் 1987 இளையான்குடியில் இருக்கக்கூடிய ஜாகிர் ஹுசேன் என்ற கல்லூரியில் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டம் பெறுகிறார். தாய்ப்பால் குடிக்கும் வயது முதலே தமிழ் பாலையும் குடித்து வளர்ந்த தமிழ் பெரியர் சீமான். சிந்தையெல்லாம் தமிழர் நலம் சார்ந்தே பள்ளி கல்லூரிகளில் அவர் வாழ்க்கை கழிந்தது. கல்லூரி முடித்த பின் திரைப்பட இயக்குநராக வேண்டும் என்ற கனவோடு சென்னை வருகிறார். அங்கு மணிவண்ணன், பாரதிராஜா போன்ற முன்னணி இயக்குநர்களிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்தார். சில படங்களில் வசனகர்த்தாகவும் பணிபுரிந்தார். இவர் இயக்கிய முதல் படமான பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படம் குறிப்பிடத்தக்க வெற்றியை பதித்தது. இதில் நடிகர் பிரபுவும் நடிகை மதுபாலாவும் நடித்துள்ளார்கள். மீண்டும் பிரபுவை கொண்டு இயக்கிய இனிய விலை மற்றும் சத்யராஜை கொண்டு இயக்கிய வீரநடை தோல்வியடைந்தது. நீண்ட கால இடைவெளிக்கு பின் மாதவன், பூஜா மற்றும் வடிவேலை கொன்று இயக்கிய தம்பி படம் பெரும் பெயரை பெற்று தந்தது. இவருக்கு அதே ஆண்டு மாதவனை வைத்து இயக்கிய வாழ்த்துக்கள் திரைப்படம் பெரும் இழப்பை சந்தித்தது. இப்படம் முழுவதும் கலப்படமற்ற தூய தமிழ் வசன நடைகளை கொண்டு உருவாக்கியிருந்தார். இவர் அமைதிப்படை, ஆடும் குத்து, பொறி, பள்ளிக்கூடம், எவனோ ஒருவன், மாயாண்டி குடும்பத்தார், மாஸ்கோவின் காவேரி, மகிழ்ச்சி, உச்சிதனை உயர்ந்தால், நாகராச சோழன் எம்ஏஎம்எல்ஏ, கண்டுபிடி கண்டுபிடி, தவம் போன்ற திரைப்படங்களை நடித்துள்ளார். மாயாண்டி குடும்பத்தாரில் ஒரு பாடலையும் பாடியுள்ளார். இவருக்கு உடன் பிறந்தவர்கள் 2 மற்றும் 1 ஆவார். இவரின் தந்தை செந்தமிழன் 2021 அன்று காலமானார். சீமான் அவர்கள் முன்னாள் சபாநாயகர் காளிமுத்துவின் மகள் கயல் விஜயை திருமணம் செய்து கொண்டார். இவர் திருமணம் உலக தமிழர் பேரவை தலைவர் பழநெடுமாறன் தலைமையில் சென்னை ஒய்எம்சிஏ திடலில் தமிழர் முறைப்படியின் திருமணம் நடைபெற்றது. இவர் அரசியல் வாழ்க்கையை பார்க்கும்போது ஆரம்பகால அரசியலுக்கு அடித்தளமாக அமைந்தது திராவிட பொதுவுடைமை மேடையில்தான். சில காலம் திராவிடர் கழகத்துடன் சேர்ந்து பெரியார் கொள்கைகளை பரப்பி கொண்டு வந்தார். பின்பு 2008 இலங்கையில் போர் சூழல் தீவிரமடைந்த நிலையில் விடுதலை புலிகளின் தமிழீழ தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை நேரில் சந்திக்கின்றார். இலங்கை விடுதலை புலிகளுக்கும் இலங்கை இராணுவத்திற்கும் இடையே இறுதிக்கட்ட உள்நாட்டு போர் தீவிரமாக நடைபெற்றது. இதனால் அப்பாவி தமிழ் சொந்தங்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டனர். போரை நிறுத்தக் கோரியும் அதனை கண்டித்தும் 2008 ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சீமான் பேசிய பேச்சு தமிழ் உணர்வாளர்களிடமும் தமிழகத்திலும் தமிழ் பேசும் அனைத்து மக்களிடமும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. சீமானின் இந்த பேச்சு தான் பின்னாளில் தமிழ் தேசிய அரசியலில் வருவதற்கு தொடக்க புள்ளியாக அமைந்தது. ஏராளமான தமிழ் இளைஞர்கள் அவர் பின்னால் திரள்வதற்கும் ஆரம்பமாய் அமைந்தது. அந்த காலகட்டத்தில் மட்டும் ஈழ ஆதரவு பேச்சிற்காக பலமுறை கைது செய்யப்பட்டுள்ளார். பின் தன் தலைமையில் நாம் தமிழர் இயக்கத்தை துவக்கி பல போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தார். May 10, 2010 அன்று தன் இயக்கத்தை அரசியல் கட்சியாக அறிவித்தார் சீமான் அவர்கள். இக்கட்சி சார்பில் தனி ஈழம் அமைக்க கோரியும் மீத்தேன் எரிகாற்று எடுக்கும் திட்டத்தை எதிர்த்தும் தண்ணீர் தர மறுத்த கேரளா கர்நாடக அரசுகளை எதிர்த்தும் இந்தி திணிப்பு மற்றும் சமஸ்கிருதம் வருவதை எதிர்த்தும் மேலும் பல போராட்டங்களை தமிழகத்தில் நடத்தியுள்ளார். 2016 தான் நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டியிட ஆரம்பித்தது. இதற்கு முந்தைய 2011 சட்டமன்ற தேர்தல் மற்றும் 2014 மக்களவைத் தேர்தலில் போட்டியிடவில்லை. 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டது. அதில் 458,104 வாக்குகளுடன் 1.07 வாக்குகளை பெற்று 9 இடம் வந்தது. இதில் சீமான் அவர்கள் கடலூர் தொகுதிகளில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்டு 12,497 வாக்குகளை பெற்று 5 இடம் பிடித்தார்.
2019 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மீண்டும் தனித்து போட்டியிட்டது. இதில் புதுச்சேரி உள்பட்ட 40 தொகுதிகளில் 20 பெண் வேட்பாளர்கள் 20 ஆண் வேட்பாளர்கள் என இருபாளர்களுக்கும் சரிபாதை இடம் கொடுத்து தமிழகம் எங்கும் பரப்புரை செய்தார். இத்தேர்தலில் கிட்டத்தட்ட 4% வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றது. 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மீண்டும் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டது. இதில் சென்னை திருவற்றியூர் தொகுதியில் சீமான் போட்டியிட்டார். திருவற்றியூரில் போட்டியிட்ட சீமான் தோல்வியடைந்தாலும் 48,597 வாக்குகள் பெற்று மூன்றாம் இடம் பிடித்தார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்தாலும் அதிக தொகுதிகளில் மூன்றாம் இடம் பிடித்தது. 6.72% வாக்குகளையும் அக்கட்சி பெற்றது. 2024 இந்திய பொது தேர்தலில் இக்கட்சி சார்பாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் மீண்டும் 20 பெண் வேட்பாளர்கள் 20 ஆண் வேட்பாளர்கள் என போட்டியிட்டனர். இத்தேர்தலில் மொத்தமாக 36,00,000 அதிகமான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றது. 12 தொகுதிகளில் 100,000 அதிகமான வாக்குகளை பெற்று 5 தொகுதிகளில் மூன்றாம் இடத்தையும் பெற்றது. சிவகங்கை தொகுதிகளில் அக்கட்சி வேட்பாளர் எழிலரசி 163,412 வாக்குகளுடன் அதிகபட்ச வாக்குகளை பெற்றுள்ளார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 8.19% வாக்குகளை பெற்று மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை எட்டியது. தமிழர் உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் சீமான் ஜல்லிக்கட்டு பண்பாட்டு போராட்டம், பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிரான போராட்டம், முல்லை பெரியாறு உள்ளிட்ட நதிநீர் பங்கீடு பிரச்சினைகள், மீத்தேன், நியூட்ரினோ, ஹைட்ரோ கார்பன், ஸ்டெர்லைட் போன்ற சூழியல் எதிர்ப்பு போராட்டங்கள், நீட், என்இபி, சிஐஏ, இஐஏ போன்ற தேர்வுகளுக்கு எதிர்ப்பு, இப்படி மாநில அரசு உரிமைகளை பறிக்கக்கூடிய மத்திய அரசு திட்டங்களுக்கு எதிராக போராடக்கூடிய போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார். மேலும் இயற்கை விவசாயம், பனை விதைப்பு, ஏரி குளம் தூர்வாறுதல், தமிழில் குடமுழுக்கு, தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை, காவிரி படுகை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பு போன்றவற்றிலும் தங்களின் பங்களிப்பை சாதனைகளாக பதிவு செய்து வருகிறார். இனவாதம் பேசுகிறாரு, சர்வதிகார போக்குடன் நடத்துகிறாரு, தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து பேசுகிறாரு, இந்திய இறையாண்மைக்கு எதிராக கருத்துக்களை முன்வைக்கிறாரு. இவர் பிஜேபியோட பி டீம். ஆமக்கறி சாப்பிட்டதை பற்றி ஆமக்கறி ஆமக்கறி அப்படின்னு எங்கு பார்த்தாலும் பயங்கரமாக கதை விடுறாரு போன்ற எண்ணற்ற குற்றச்சாட்டுகள் இவர் மீது சுமத்தப்படுகின்றன. ஆனால் அதை கண்டு அஞ்சாமல் நான் தலைவனின் தம்பி, தம்பிகளினுடைய தலைவன் என்று வீறு நடை போறுகிறார். தன்னை கவிக்க நினைக்கும் அரசியல் எதிரிகளுக்கு இவர் பாணியிலேயே சொல்ல வேண்டுமென்றால், வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நான் உங்கள் கைலாஷ், நன்றி, வணக்கம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை.